யுத்த சேனை நீலான் உன்னை நோக்கி செல்ல ஆயத்தமா, ரத்த சாட்சி நீலான் உயிரை துச்சம் என்ன ஆயத்தமா, தீர்க்கதரிசி நீதான் தீவைத்து பின்னை நோக்காதே, வழியில் தடைகள் உண்டு சோர்ந்து நீயும் போகாதே, யூதராஜ சிங்கம் உன்னை நிற்பாரு, வெற்றிகள் கூட உன்னை தேடி வருவாரு, யூதராஜ சிங்கம் உன்னை நிற்பாரு, வெற்றிகளும் கூட உன்னை தேடி வருவாரு, அடையாளை தாண்டி வா. வணக்கம் அன்பான ஏஞ்சல் டிவியோட செல்லக்குட்டி, சொங்கல்லாருக்கோ ஏசப்பாவுடைய நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த தடைகளை தாண்டிவா நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ஆண்டி ரொம்பவே அன்போட அன்போட வரவேற்கிறேன். என்ன குட்டீஸ், ஒரு வாரம் ஓடி போயிருச்சு, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இப்ப எல்லாரும் லீவ்ல இருக்கீங்க இல்லையா? ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஸோ நிறைய ப்ரேயர் மீட்டிங் போறது, நிறைய அவுட்டிங் போறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஆன்ட்டி நினைக்கிறேன். அப்படிதானே? ஓகே குட்டீஸ், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கும் கூட இந்த தடைகளை தாண்டி வா நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும், உங்கள் தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்மளை பார்க்குறதுக்கு குட்டீஸ் வந்திருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வாங்க நம்ம பேசலாம். ஹலோ, வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சரி, இப்ப எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு லீவு போயிட்டு இருக்கு இல்லையா? லீவு நல்லா போயிட்டு இருக்கா? ஜாலியா? பெரியம்மா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு, அப்புறம் நிறைய பிரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவோம். ஓ, பிரேயர் மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்றீங்களா? வெரி குட். சாரா, நீங்க எங்கெல்லாம் போவீங்க லீவ்ல? எங்கயாவது எங்க ஊருக்கு போவோம், அப்படி இல்ல எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம். தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனா தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? நைட்டு தூங்கும் போது அல்லது ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கும் போது? அங்க எப்பவுமே ஜாலியா இருக்கும். அங்க பெரிய வீடுன்றனால ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓடி ஓடி விளையாடலாம், ஓடி விளையாண்டுட்டே இருப்போம் நானும் என் தங்கச்சி. வெரி குட். ஓகே, நீங்க தூங்கும் போது சாரா, இப்ப நமக்கு தூங்கும் போது படுத்துருவோம்ல, அப்ப தூக்கம் வராதுல, அப்ப பாட்டி தாத்தா கிட்ட கதை கேப்பீங்களா? அவங்க சொல்லுவாங்களா? சரி, என்ன மாதிரி கதையெல்லாம் பாட்டி தாத்தா உங்களுக்கு சொல்லுவாங்க? என் தங்கச்சி இருக்கனால ஆடம் அண்ட் ஈவ், அப்புறம் கோலியாத் கதை, அந்த மாதிரி நிறைய பைபிள் சின்ன சின்ன ஸ்டோரி சொல்லுவோம். ஜாலியா இருக்குல்ல பாட்டி தாத்தா சொல்றது? ஓகே, வெரி குட். ஓகே ரோசி, நீங்க சொல்லுங்க. ரோசி, நீங்க லீவ்ல எங்க போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சித்தி வீட்டுக்கு போறது பிடிக்கும். சித்தி வீட்டுக்கு போறது பிடிக்குமா? ஏன், சித்தி நிறைய ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்களா? ஃப்ரீயா சந்தோஷமா போய் அட்டன் பண்ண முடியும். ஸ்கூல் டைம்ல நம்ம ஒரு மீட்டிங் போறோம்னு வச்சுக்கோ, நம்ம மைண்ட்ல என்னென்னலாம் ஓடும், நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, நாளைக்கு காலைல எப்படி படிக்கிறது, ஐயோ ஹோம்ஒர்க் இருக்கே பண்ணலையே, எப்பவுமே வீட்டுக்கு போவோம், எப்ப இந்த ப்ரேயர் முடியும், அப்படி கேட்டுக்கிட்டே தானே இருப்போம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல லீவு டைம்ல நிறைய சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணும், விபிஎஸ் அட்டன் பண்ணும். எங்க சர்ச்ல விபிஎஸ் கிளா போவேன்ட்டி, ஜாலியா இருக்கும், நிறைய சாங்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. வெரி குட். நிறைய ஸ்டோரிஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்களா? சோ அப்ப நல்லா ஜாலியா போகும்ல? சோ உண்மையிலேயே நீங்க குட்டி பிள்ளைங்க ரொம்ப பாக்கியசாலிகள். ஏன்னா எத்தனை மந்த் லீவு? ஒன் மந்த் லீவு, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், அப்படிதானே? ஆனா இந்த டைம்ல நம்ம ஆண்டவருக்கு டைம் கொடுக்கறத மறந்துடக்கூடாது, சரிங்களா? எப்பவுமே என்ன பண்ணணும், ஏசப்பாவுக்கு கொடுக்கற டைம் நம்ம கொடுத்துடணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம இந்த கடைசி காலத்துல ஏசப்பாவுக்காக தைரியமா வைராக்கியமா நிக்க முடியும். இல்ல, நம்ம ஆண்டவர்கிட்ட சரியா ஜபம் பண்ணல, வேதம் வாசிக்கல, சரியா ப்ரேயர் மீட்டிங் போகல, தேவனை ஆராதிக்கல அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய பலன் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சு போயிரும். அப்ப பலன் இல்லாம இருக்கும் பொழுது சாத்தான் நம்மளை வந்து தாக்க வர்றான்னு வச்சுக்கேன், யார் ஜெயிப்பா?
சாத்தான் தான் ஜெயிப்பான். நம்ம நல்ல பலசாலி ஆவிக்குரியலா நல்ல பல நடைந்து ஆவியில பல நடைந்து நல்ல ஸ்ட்ரென்தா இருக்கும் போது சாத்தான் நம்ம கூட வந்து ஃபைட் பண்ணா யாரு ஜெயிப்பா? நம்ம தான் ஜெயிப்போம். சோ அதனால என்ன பண்ணோம், சுற்றி பார்க்கலாம் நல்லதுதான், ஆனா என்ன பண்ணோம், ஆண்டவருடைய பாதத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண மறக்கவே கூடாது, சரிங்களா? சரி ஆன்டி, நான் இன்னைக்கு உங்களுக்கு லீவு டைமா இருக்கிறதுனால ஒரு ரத்த சாட்சியை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன், சரிங்களா? இந்த சம்பவம் வந்து கதை கிடையாது, பாட்டி தாத்தா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, இது வந்து கதை கிடையாது, இது நிஜமா நடந்த ஒரு சம்பவம், அதுவும் கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம், சரிங்களா? இது எந்த தேசத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல நடந்த ஒரு சம்பவம். பாகிஸ்தான் எங்க இருக்கு? இந்தியாக்கு மேல். நீங்க ஜியோகிராஃபிக்ல வந்து மேப் எல்லாம் நீங்க டிராயிங் பண்ணி கலரிங் பண்ணுவீங்கல்ல, பாயிண்ட் பண்ணுவீங்கல்ல, அப்ப பாகிஸ்தான் எங்க இருக்குன்னு தெரியுமா? மேல இருக்கு. எதுக்கு மேல இருக்கு? இந்தியாக்கு மேல இருக்கு, அப்படித்தானே? காஷ்மீருக்கு மேல் பகுதியில இருக்கு. சோ அப்ப நமக்கு அண்டை நாடு, அப்படித்தானே? நமக்கு நெய்பரிங் கண்ட்ரி. சோ நமக்கு ரொம்ப நல்ல பழக்கமான நல்ல நட்புறவு உள்ள ஒரு கண்ட்ரி, அப்படிதானே? சோ இந்த பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றதும் ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை வணங்குறதும் ரொம்ப கஷ்டம், சரிங்களா? இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அங்க ஒருத்தர், அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாகிர் இக்பால். அவர் பேர் என்னது? தாகிர் இக்பால். இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு கிறிஸ்தவ பேர் மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, ஒரு முஸ்லிம் சகோதரர். இவரை வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, சந்திச்சாரு. ஆண்டவர் எப்படி சந்திச்சாருன்னு நமக்கு எழுதப்படல, ஆனா ஆண்டவரை இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த ஒரு நண்பர், சரிங்களா? அப்ப எதிர்ப்புகள் இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே. பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு குடும்பத்துல வளர்ந்துட்டு இன்னொரு குடும்பத்துல போய் நம்ம அடிக்கடி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம், போறோம் பாக்குறோம்னா அம்மா அப்பாக்கு பிடிக்குமா? உதாரணத்துக்கு பிடிக்காது. அதே மாதிரி தானே. சோ இவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. இதுல என்ன ஒரு காரியம் ரொம்ப பரிதவிக்கப்படத்தக்க காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கால்கள் ரெண்டும் முடமா இருந்துச்சு. முடமான ஆட்கள் பாத்திருக்கீங்களா? முடம்னா என்னது? நொண்டியா இருப்பாங்க, அதாவது அவங்களால நம்மள மாதிரி கால ஊண்டி நடக்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, வீல் சேர்ல தான் உட்காந்து அதை தள்ளிக்கிட்டே தான் டிராவல் பண்ணி போவாங்க. ஒரு இடத்துல இருந்து பக்கத்து ரூமுக்கு போறதுன்னா கூட அந்த மாதிரி தான் போகணும். இந்த தாகிர் இக்பால் அப்படின்றவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. சோ அதனால அவர் என்ன பண்ணாரு, ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. நமக்கு கால் நடக்க முடியலன்னா அம்மா அப்பாவோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா? அண்ணன் தம்பியோட ஹெல்ப் தேவைப்படும் இல்லையா? அக்கா தங்கச்சி தான் நமக்கு என்ன செய்யணும், ஃபுட் எடுத்துக்கணும் கொடுக்கணும், ஒரு சாமான தூக்கணும் கொடுக்கணும், இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் மத்தவங்களை தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சோ இந்த இக்பால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கஷ்டப்படும் பொழுது அப்ப என்ன பண்ணாங்க, தேவனுக்காக இவர் ரொம்ப வைராக்கியமா இருந்ததை பார்த்துட்டு அவரை என்ன பண்ணாங்க, அந்த நாட்கள்ல வாழ்ந்த ராஜாக்களுடைய பரம்பரையில உள்ள ஆட்கள் என்ன பண்ணாங்க, இவரை சிறைப்பிடித்து கொண்டு போய் ஜெயில போட்டுட்டாங்க. போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஜெயில உட்காந்து வா ராஜா வா அப்படின்னு நல்லா விசிறிய வச்சு வீசி சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுவாங்களா? இல்ல, நிறைய அடிச்சு இவரை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. என்ன பண்ணுவாங்களா, சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களா, எப்பமாவது கொஞ்சம் போல தண்ணி கொடுப்பாங்களாம், அதை குடிச்சிட்டு தான் என்ன செய்வாராம், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தாராம். அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்களாம், நீ வந்து ஒரு கிறிஸ்தவனே கிடையாது, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, ஏன் இவ்வளவு அடி வாங்குற, நீ வந்து அந்த ஆண்டவர் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா உன்னை மன்னிச்சு நாங்க விட்டுருவோம்ல, நீ போய் ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கலாம்ல, எதுக்கு ஜெயில கிடந்து இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, இவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய விசுவாசத்தை நான் என்ன செய்வேன், உறுதியா பற்றி கொள்வேன், என்னுடைய விசுவாசத்தை நான் யாருக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் இழந்து போகவே மாட்டேன், ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் என்ன செய்வேன், சாகு வரைக்கும் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அந்த நாமத்துக்காக நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்குமா? இருக்காது. இன்னும் சாட்டையில அட்டி தான் போட்டாங்க அவரை.
அடிச்சு என்ன பண்ணாங்க, ரொம்ப துன்பப்படுத்தி கடைசியில் அவருக்கு என்ன செஞ்சாங்களாம், மரணம் தண்டனைய விதிச்சாங்களாம். மரண தண்டனைனா என்ன செய்வாங்க சொல்லுங்க டேவிட்? மற்றவங்களை சாகடிப்பாங்க. சாகடிச்சிருவாங்க சரிங்களா. எப்படி சாகடிப்பாங்க அப்படின்னா, கீழே வந்து ஒரு நல்ல பள்ளமான ஒரு இடம் இருக்கும், அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, கிணறு பார்த்திருக்கீங்களா நீங்கெல்லாம்? பார்த்துருக்கோம், எல்லாரும் வீட்லயே இருக்கும் தானே, பாட்டி தாத்தா வீட்டுக்கெல்லாம் போனீங்க, உங்க தாத்தா வீட்டுல பாட்டி வீட்டுல இருக்கு தானே? தாத்தா வீட்டுல இருக்கேன். அந்த கிணறு மேல, இந்த கிணறுக்குள்ள விழுந்தா என்ன பண்ணுவோம், செத்து போய் திருப்பி மேல வர முடியுமா? சீக்கிரம் கஷ்டம் தானே, ஆழமா இருக்கும், தண்ணி இருக்கும், பயமா இருக்கும். விழுந்துட்டோம் அப்படின்னா மற்ற ஆட்கள் வந்து ஒரு கயிறு தூக்கி போட்டு நம்மளை நல்லா கட்டி அப்புறம் தான் என்ன செய்யணும், மேலே இழுத்துட்டு வரணும்ல. அந்த மாதிரி ஒரு கிணறு ஒன்று வச்சிருப்பாங்க, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலகையை போட்டு மூடிடுவாங்க. பலகையை இப்படி வச்சிருப்பாங்க, குறுக்கில் இப்படி வச்சிருப்பாங்க. இந்த பலகை மேலே என்ன செய்வாங்க, யாருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்களோ அவங்கள முழங்கால் போட்டு நிக்க வச்சிருவாங்க. என்ன செய்வாங்க, முழங்கால் போட்டு நிக்க வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கம்பி இப்படி போகும், அந்த கம்பியில கயர் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த கயிறு வந்து இவங்களோட கழுத்துல என்ன பண்ணிருவாங்க, மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு மூடிடுவாங்க, அந்த முகத்தை என்ன செஞ்சிருவாங்க, மூடிடுவாங்க. பரவாயில்லையே, கரெக்டா சொல்றீங்களே, நியூஸ்ல பாத்தீங்களோ? ஓகே, சோ முகத்தை என்ன செஞ்சிருவாங்க, மூடிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அந்த டைம் கரெக்டா வந்த உடனே அந்த கட்டையை வந்து என்ன செஞ்சிருவாங்க, டக்குன்னு இழுத்துருவாங்க. இழுத்துட்டா என்ன செய்யும், நம்முடைய உடம்பு உள்ள கிணறுக்குள்ள டபக்குன்னு கீழே விழுகும். ஆனா கயிறு எங்க மாட்டி இருக்கும், மேல மாட்டி இருக்கும். ஆனா இங்க கழுத்துல டைட் ஆயிடும், டைட் ஆயிடும். டைட் ஆன உடனே என்ன செய்ய முடியும், கொஞ்ச நேரத்துல அவங்களால மூச்சு விட முடியாம இறந்துருவாங்க, செத்து போயிருவாங்க. சோ இதுதான் மரண தண்டனை, தூக்கு தண்டனையில போடுறது சரிங்களா. இந்த மாதிரி தான் இந்த இக்பால் அப்படின்றவரை தூக்குல போட்டு கயிறுல போட்டு சாகடிச்சாங்க. யாருக்காக அவர் மரித்தார், இயேசுவுக்காக மரித்தார். என்ன சொன்னாரு, மத்தவங்க எல்லாம் வந்து சொன்னாங்கல்ல, நீ ஏன் சாரி சொல்லிட்டேன்னா உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்கல்ல, இந்த ஏசப்பா வேண்டான்னு சொன்னா உன்ன விட்டுருவாங்கல்ல, உன் குடும்பத்துல போய் நீ சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொன்னாரு, என் விசுவாசத்தை நான் விட மாட்டேன், ஏசப்பா மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை விட மாட்டேன், விட மாட்டேன், உயிரே போனாலும் அந்த விசுவாசத்தை நான் விட மாட்டேன்னு சொன்னாரு. அதே மாதிரி கஷ்டம்தான் இப்ப இந்த கடைசி நாட்கள்ல நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கா இல்லையா? ஆமா ஆண்டி, நீங்க நிறைய நியூஸ்ல எல்லாம் கேள்விப்படுறீங்களா? ஆமா ஆண்டி, நிறைய பேர் என்ன பண்ணிறாங்க, இறந்துறாங்க. ஏன் இறக்குறாங்க, அவங்க ஏசுபா காண்டி ரத்த சாட்சியா மரிக்கிறாங்க, ரத்த சாட்சியா மரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு விரோதமா சாத்தான் என்ன பண்ணுறான், சில மனிதர்களை ஏவி விட்டு நம்மளை கொடுமைப்படுத்தும்படிக்கு சாத்தான் என்ன செய்யறான், செய்யறான், கிரியை செய்யறான். அப்ப மக்கள் தப்பு பண்றாங்களா, கிடையாது. அவங்க மூலமா யார் பண்றான், சாத்தான் வந்து பண்றான். ஏன் அப்படி பண்றான் அப்படின்னா, சாத்தானுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை பிடிக்காது. ஆண்டவர்களுடைய பிள்ளை அப்படின்னாலே சாத்தானுக்கு என்னது, பிடிக்காது, கோபம் தான். ஏன் கோபம் அப்படின்னா, தான் இருந்த இடத்துக்கு இவங்க போக போறாங்களே, நம்ம இருந்த பரலோகத்துக்கு இவங்க போக போறாங்களே, இவங்களை என்ன செய்யக்கூடாது, போக விடக்கூடாது, நம்ம கூட நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்றதுதான் சாத்தானுடைய திட்டம். அதனால சாத்தான் என்ன செய்வான், நேர ரெண்டு கொம்ப வச்சுக்கிட்டு வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவானா, கிடையாது. அவன் என்ன செய்வான், மனிதர்கள் மூலமாக நமக்கு கஷ்டத்தை கொண்டு வருவான். சோ இப்படிதான் இந்த கடைசி நாட்கள்ல நம்மளுடைய விசுவாசத்துக்கு விரோதமா சாத்தான் செயல்படுவான். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை விடக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை உறுதியா பிடிச்சுக்கணும். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது, அதை காத்துக்கொள்ளணும் சரிங்களா. சரி, இப்ப வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க போறோம் சரிங்களா. எபேசியரின் புஸ்தகம் 6:16 வசனத்தை ஆண்டி நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இதை எதை குறிச்சு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னா, கடைசி காலத்துல சாத்தான் நம்மளை பார்த்து சண்டை போட வர்றான், அவனுக்கு எதிர்த்து நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எதை நம்ம பிடித்து கொண்டு நிக்கணுமா, விசுவாசம், விசுவாசத்தை பிடித்து கொண்டு நிக்கணுமா. விசுவாசம் எதை குறிக்கும் சொல்லுங்க பாக்கலாம், நம்ம இயேசு மேல வச்சிருக்க நம்பிக்கை. நம்பிக்கை, விசுவாசம் என்னும் கேடகம், அப்படிதானே. கேடகம் என்ன பண்ணும்,
எதிரி நம்மள தாக்காத படிக்கு இந்த கேடகம் நம்மளை பாதுகாக்கும். அப்ப விசுவாசம் அப்படிங்கிற கேடகத்தை நம்ம கையில பிடிச்சிட்டு சாத்தானை எதிர்த்து நிக்கணும். அப்படி நின்னோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மள பாதுகாத்து கொள்வாரு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை விசுவாசத்துக்காக நம்ம உயிர் கொடுக்கிற சூழ்நிலைகள், யாரை போல, இக்பாலை போல, நம்மளும் ஒருவேளை உயிர் கொடுக்கிற சூழ்நிலை வந்தா கூட நம்மளுடைய விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. அப்படி தைரியமா நம்ம என்ன செய்யணும், சாத்தானை எதிர்த்து நிக்கணும், நிக்கணும். உயிர் போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா உயிருக்கு பயந்து ஓடிட்டோம் அப்படின்னா நம்ம விசுவாசத்தை பிடிச்சிருக்கோம்னு அர்த்தமா? இல்ல. அப்ப ஆண்டவர் சந்தோஷப்படுற என்ன செய்வாரு சாரா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏசப்பா வந்து மனசு கஷ்டப்படுவாரு. ஏசப்பா வந்து உன்னை குறித்து வேதனைப்படுவாரு, மனச ரொம்ப கஷ்டப்படும் அவருக்கு. ஏன் அப்படின்னா கடைசி காலத்துல யோவேல் 2:28 ஏசப்பா நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நமக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. அப்படித்தானே, நம்ம எல்லாம் யாரு, தீர்க்க தரிசிகள். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம என்னவோ மாறிறோம், தீர்க்க தரிசியா மாறிறோம். அப்புறம் என்னவா மாறுறோம், ரத்த சாட்சியா மாறுறோம். அப்புறம் வாரியரா மாறுறோம் இல்லையா? அப்ப ஏசப்பாடி அந்த அபிஷேகத்தை நம்ம வச்சு சாத்தான ஜெயிக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 8:2 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரி உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலனுண்டு பண்ணினீர். பாத்தீங்களா, அப்ப ஏசப்பா நம்முடைய நாவுல நம்முடைய வாயில ஒரு பலனை வச்சிருக்கிறாரு. இந்த பலனையும் இந்த அபிஷேகத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம சாத்தானை ஜெயிக்காம முதுக காட்டிட்டு ஓடிட்டோம்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் இல்லையா? உன் ஃப்ரெண்டு கூட நீ சண்டை போட்டுட்டு இருக்க, ஆனா அவனுக்கு பயந்து திடீர்னு நீ ஓடிட்ட, அவன் உன்னை என்ன சொல்லுவான், பயந்தாங்கோலி, பயந்துட்டு ஓடி போயிட்டான். அவனுக்கு ஒண்ணுமே முடியாது பாரு, என்ன பார்த்து பயந்துட்டான், பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், சிரிப்பானா இல்லையா? சிரிப்பான், ஃப்ரெண்டுட்டு எல்லாம் போய் சொல்லுவான், அவனுங்களும் சேர்ந்து சிரிப்பானுங்க. அந்த டைம்ல உனக்கு எப்படி இருக்கும், கோமாவா வரும், அசிங்கமா இருக்கும், அவமானமா இருக்கும். அப்படித்தானே, இவன்கிட்ட போய் நம்ம தோத்து போயிட்டமே, இவன்கிட்ட போய் பயந்து ஓடிட்டமே அப்படின்னு உனக்கு என்ன செய்யும், வெக்கமா இருக்கும். அதே மாதிரிதான் சாத்தானுக்கு முன்னால எதிர்த்து நின்று சண்டை போட்டு நீ அவனை ஜெயிக்காட்டினா ஆண்டவர் உன்னை குறித்து வேதனைப்படுவாரு. ஆனா உனக்கு எப்படி இருக்கும், வெக்கமா இருக்கும், தோத்து போயிட்டமே, நம்ம எப்படி இருக்க வேண்டிய ஆளு, இப்படி ஆயிட்டமே அப்படின்ட்டு நீங்க என்ன செய்வீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால என்ன செய்யக்கூடாது, சாத்தானை பார்த்து பயந்து விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. இக்பாலை போல என்ன பண்ணும், விசுவாசத்துக்காக உயிரையும் கொடுக்கணும். சரி, இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா, எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாத்தீங்களா, அப்ப விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. விசுவாசம் இருந்தாதான் ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்க முடியும். விசுவாசம் இல்லாதவனை பார்த்து ஆண்டவர் நம்மளை அப்ரிசியேட் பண்ணுவாரா? இல்ல, பண்ண மாட்டாரு. விசுவாசித்தால் தான், விசுவாசம் கடைசி வர நமக்குள்ள இருந்தா தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள கூட்டிட்டு போவாரு. அதனால நீங்க என்ன பண்ணு, இனிமே விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் மட்டும் போதுமா, சாகு வரைக்கும் விசுவாசத்துக்காக போராடணும். விசுவாசத்தை எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அப்படி இருந்தா தான் ஆண்டவர் உங்க மேல பிரியமாக இருப்பார், சாத்தான ஜெயிக்க முடியும். சரி, விசுவாசம் எப்படி வரும் நமக்கு, நம்ம இன்னும் நல்லா ப்ரே பண்ணி கேட்கும் போது ஏசப்பா கிட்ட கேட்கணும். சோ அதுக்கு ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, அந்த வசனத்தை எடுத்து ஆண்டி நான் உங்களுக்கு சொல்லவா, விசுவாசம் நமக்கு எப்படி வரும். ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம், விசுவாசம் எதனால வருமா, கேட்கறதுனால வருமா, நம்ம காது வழியா
கேக்குறதுனால கேள்வி எதுனால வரும்? தேவனுடைய வசனத்தினால வரும். அப்ப நம்ம எதை கேட்கணும்? வசனம். வசனத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். வசனத்தை சத்தமா வாசிக்கணும். வாசிக்கும் போது நம்முடைய செவிகள் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை, உன் கையில இருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை நீ சத்தமாக வாசித்து உன் காது வழியாக கேட்கும் பொழுது உனக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசத்தை நீ காத்து கொள்றதுக்கு மரணம் வரைக்கும் என்ன செய்யணும்? போராடணும். மரணம் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விலகவே கூடாது. அப்படி செய்வீங்களா? இனிமே விசுவாசத்தை எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஓகே, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாமா? பேசலாம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி விசுவாசத்துக்காக நம்ம உயிரை கொடுக்க கூட நம்ம ரெடியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற, அவர் பேர் என்னது? தாகீர் இக்பால். அவர் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்றதுக்காக மரணம் வரைக்கும் உறுதியா இருந்தாரு. சோ நம்மளும் என்ன பண்ணணும்? சாவு வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி, எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும் சரி, நம்முடைய விசுவாசத்தை மட்டும் விட்டு விலகிறவே கூடாது. நீங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பரலோகத்துக்குள்ள கூட்டிட்டு போவாரு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற உபத்திரவத்துல இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். சரிங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த வசனங்களை தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, இப்ப கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன, அதற்கான சரியான பதில் என்ன, சரியான பதில் யார் யாரெல்லாம் எழுதி இருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரத்தின் கேள்வி, இன்று நாம் கண்ட சிறுமி வாழ்ந்த தேசத்தின் பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் எழுதினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, யாழினி, ஜான்சி, ஜான், ஸ்டீபன், தேபரா, செவிகா, மெலிண்டா, ரோனியா மற்றும் நித்யா. பாத்தீங்களா குட்டீஸ், எத்தனை பேர் சரியான பதில எழுதி இருக்காங்க. இதுல இருந்து தெரியுது நீங்க எல்லாரும் பைபிள் நல்லா படிக்கிறீங்கன்ட்டு. ஸோ யாருக்கு குவஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலையோ அவங்க சரியா பைபிளை படிக்கலைன்னு தான் அர்த்தம், அப்படித்தானே? ஸோ இனிமே நீங்க என்ன செய்யுங்க, கேட்கிற கேள்விகளுக்கு சீக்கிரமா பதில்களை வேதத்தில இருந்து கண்டுபிடிச்சு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இன்னைக்குரிய கேள்வி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விசுவாசத்துக்காக தன் உயிரை கொடுத்த விசுவாச வீரர் யார்? இதுதான் இன்னைக்குரிய கேள்வி. சோ அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த கேள்விக்கான பதில சீக்கிரமாக ஆன்டிக்கு எழுத மறக்காதீங்க. வேக வேகமாக நம்முடைய அந்த இமெயில் ஐடிக்கு, அதாவது malak.kutis@angeltv.org என்ற இமெயில் ஐடிக்கு சீக்கிரமாக எழுதி அனுப்பணும். சரிங்களா? சோ உங்களுடைய பதிலுக்காக ஆன்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட இந்த விசுவாச வார்த்தைகளை தயவு செய்து மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. அதை உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லவும் மறக்காதீங்க. அடுத்த வாரம் நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் குட்டீஸ் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாமா? பாய் குட்டீஸ்.